பாஸ்போர்ட் என்கொயரிக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டில் யாருமே இல்லை. அது என்னங்கிறத கொஞ்சம் விசாரிக்க சார். சரி சரி பார்த்துக்கலாம். என்னடா கையெழுத்து போடணும், கோர்ட் உத்தரவு. இதை நானே ஃபாலோ பண்ணி சொல்லிடுறேன்மா. சரியா? ஆ சரி. கையெழுத்து போடலாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து. அவனோட வீக்னஸ் போகும், அதை தூண்டி விடுற மாதிரி மெதட் பண்ணால் கண்டிப்பாக இதை தப்பிடுவான். தண்ணி கேட்டேன், குடிக்கன்னு சொன்னேன், வெளியில் போதிட்டு வா. போடா. கையெழுத்து போடலாமா? டா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆடுற கையை வச்சுக்கிட்டு டெய்லி ஒவ்வொரு மாதிரி கையெழுத்து போட்டால் ஏதோ உன் கையெழுத்துன்னு நான் கோர்ட்டு போய் காட்டுறது. சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. ஆமாம், ஒன்றுக்கு இருக்கும்போது எப்படி நான் பிடிச்சிட்டு போவேன்? ஒழுக விட்டுருவியோ வாட்டு தோலை. அஞ்சு நிமிஷம் லேட்டு, என்ன பண்ணலாம்? கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி லேட்டாக வந்ததுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். வா. நல்லா பார்த்துக்கடா, இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணும், புரியுதா? எடுத்து கக்கூசா அசிங்கப்படுத்துறாடா. அறிவு கிட்டவன் என்னடா? வா போய் க்ளீன் பண்ணு. சீக்கிரமா சோலையை முடிச்சு வர்ற வழியே பாரு. கையெழுத்த போடு. போலீஸ்னா சொம்பன் நினைச்சியா? இன்னைக்கு மொத நாளுங்கிறதுனால கக்கூசை கழுவ விட்டேன், நாளைக்கு லேட்டாக வந்தேன்னு வை. எதை கழுவ வேண்டியிருக்குன்னே தெரியாது, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போடா. என்ன மயிறு சிலுப்புற? போடா. ஆளை மூஞ்சி மைத்தி மாற. ஃபெர்னாண்டஸ்ல ஒன்னு படிக்கிற ஸ்கூல்ல ஆண்டு விழான்னு போயிருக்காரு சார். சரி, வந்தா ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார், இன்னைக்கு அந்த சுதாகருக்கு நம்ம ஏட்டு செம்ச்சியா குத்தாரு சார். கையெழுத்து போட வந்தவனே கக்குச கழுவிட்டு அதிங்க பத்திட்டாரு சார். செம கலாய் போங்க. நம்ம வீரம் பண்ணிய கட்ட பொம்மன் நான் சுரந்தருக்காக உயிரை கொடுத்துருக்கேன். வெள்ளக்காரன் வந்து என்கிட்ட வரிக்கு Thank you.
சீன்ஸ் தான். ரெடி மிஸ். காந்தி ரெடியா இரு. ஓகே மிஸ். ஹலோ. ஒன் மினிட் சார். பன்னெண்டா சார், உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. எனக்கு ஹலோ ஃபெர்னாண்டஸ், அங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஏன் கேட்குறீங்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நெக்ஸ்ட் மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் பை ரோஸ்லின் போஸ்டர் சார், நீங்கள் வரலையா? இல்லை, எனக்கு கொஞ்சம் ரோஸ்லின் பத்திரமா இருக்கல? ஆமா, ஸ்டேஜ்ல தான் இருக்க சார். சார், உங்க பொண்ணு எங்க? மேடையில இருக்காமா? அங்க காணுமே. காணுமா? என்னமா சொல்றீங்க சார்? அங்க இல்ல. உங்க நம்பிதனமா புள்ளில அனுப்புறோம், பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? ஃபெர்னாண்டஸ் சார், பாப்பாவை காணுமா? என்னன்னு கொஞ்சம் பாத்து வந்துறேன். ஃபெர்னாண்டஸ் எங்கமா இருந்தா? இங்க தான் சார் இருந்தா, திடீர்னு காணாம போயிட்டான். என்னம்மா சொல்றீங்க? ரோஸ்லின், 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 இங்க என்ன பண்ற ரோஸ்லின்? ஸ்டேஜில் உன்னை கூப்பிட்டு இருக்க, இங்க என்ன பண்ணிட்டு ரோஸ்லின் உங்க ஃபாதர் ஃபெர்னாண்டஸ் பாத்தீங்களா? இப்போ தான் சார் ரோஸ்லின காணோம். உங்க ஃபாதர் தேடிட்டு போனாரு. எங்க போறோம்? பேக் ஸ்டேஜ் வழியா. Thank you. ரோஸ்லின், ஒண்ணு அப்பா, எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல அப்பா. அப்பா உனக்கு வேற கேம் சொல்லி தரமா? கண்ணை மசி ஆடுமா? அப்பா உன் கண்ணை கட்டி விடுறேன். அப்பாவை நீ பிடிக்கிற வரைக்கும் அவுக்கவே கூடாது, தெரியுமா? எந்த சத்தம் கேட்டா கூட அவுக்கவே கூடாது, சரியாமா? தெரியும்பா, அன்னைக்கு அங்கிள் சொன்னாரு. Thank you.
இறந்தவும் அடியார் பர்னாண்டஸுக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் திருமகளும்